ஆதித்யா சேனல் மூலம் புகழ்பெற்றவர்தான் தாப்பா. தமிழ்நாட்டில் பிறந்தவர்களே தமிழை சரியாக பேசாத பொழுது நேபாளத்தில் பிறந்து வளர்ந்த தாப்பா சரளமாக தமிழ் பேசுவது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இதை பற்றி பேட்டி ஒன்றில் கூறிய தாப்பா, அப்பாவுக்கு அரசாங்க வேலை, அதனால 2004 சென்னைக்கு வந்தோம். என் குடும்பத்தில் அப்பா அம்மா ஒரு தங்கை இருக்காங்க. நான் சென்னை வந்ததும் 9ஆம் வகுப்பு சேர்ந்தேன். அதற்கப்புறம் காலேஜ் சேரும் பொழுது BA டூரிசம் கோர்ஸில் சேர்ந்தேன். ஏர் ஹோஸ்டஸ் ஆகிடலாம் என்ற ஆசையில் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என் உயரம் 5.1 என்பதால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. முதன் முதலாக ஆதித்யா சேனலுக்கு ஆடிஷனுக்கு போனது அர்ச்சனா மூலமாகத்தான். முதல் ஆங்கரிங் வடிவேலு பாலாஜியுடன் இணைந்து பண்ணினேன். கேமராவை முறைத்து முறைத்து பார்க்கிறேன் என்றும் கேமராவை நார்மலாக பார்க்குமாறும் கேமராமேன் சொன்னாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். தப்பா எதுவும் சொல்லிட்டா பிரச்சனையாகிடுமேனும் பயந்தேன். எப்படியோ வடிவேலு பாலாஜி மேட்ச் பண்ணி காப்பாத்திட்டாரு. ஆதித்யா ஆதவன் தொடங்கி சேனல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. ஆதவன் எனக்கு முதல்ல நல்ல குருவா இருந்தாரு. அதற்கு பிறகு இப்போ குடும்பத்தில் ஒருத்தரா அன்பு தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு தமிழ் கத்துக்கிட்டேன். ஆனால் தமிழ் படிக்க தெரியாது. வீட்டில் யாருக்கும் தமிழ் பேச தெரியாது. தமிழ் தெரிந்த ஒரே ஆள்னா அது நான் தான். கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு எனக்கு வந்துருச்சு. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது திருமணம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க தாப்பா. மேலும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.